ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். ஈரான் ஒத்துக்கொண்டது இஸ்ரேல் மீது திருப்பி தாக்க விரும்புகிறோம், ஆனால் எங்களால் முடியாது என்று வெளிப்படையாக ஒத்துக்கொண்டது. அதற்கு என்ன காரணம்? உண்மையிலேயே ஈரானின் பலவீனமா அல்லது வேறு ஏதாவது ரகசிய திட்டங்களா? எங்களால் ஒரு பெரிய போரை தாங்க முடியாது என்று ஈரான் உலக நாடுகளுக்கு சொல்லிவிட்டது. ஈரானும் அதன் நட்பு நாடுகளும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் ஒரு முழு அளவிலான நீண்ட போருக்கு தயாராக இல்லை. அப்படியானால் இஸ்ரேல் தொடர்ந்து செய்யக்கூடிய கொலைகளை ஒவ்வொரு நாளும் காலையில் ஏதாவது ஒரு தீவிரவாத தலைவர், ஹமாஸ் அல்லது ஹெஸ்பல்லா என ஏதாவது ஒரு தலைவர் கொல்லப்படுவதை எப்படி தடுப்பது, அதற்கு எப்படி பலமான ஒரு பதிலடி இஸ்ரேலுக்கு கொடுப்பது என்ற யோசனை தற்போது பலமாக நடக்கிறது. அதாவது இஸ்ரேலை தண்டிக்க வேண்டும், ஆனால் இஸ்ரேல் விரும்பக்கூடிய ஆனால் ஈரான் விரும்பாத ஒரு முழு அளவிலான போரை தொடங்காமல் இஸ்ரேலை தண்டிக்க வேண்டும். ஈரானால் இஸ்ரேலுடன் ஒரு பெரிய போரை கண்டிப்பாக தாங்கிக் கொள்ள முடியாது. இஸ்ரேல் அமெரிக்காவை இந்த போரில் இழுத்துவிட்டது. ஈரானின் புதிய அதிபர் நாட்டின் நிர்வாகம், பொருளாதாரம் போன்றவற்றை முன்னேற்ற முயற்சிப்பதாக பேசிக் கொள்கிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை என்று எனக்கு தெரியவில்லை. ஈரான் இதற்கு முன்பு செய்த மிகப்பெரிய போராகிய ஈராக்குடனான 8 ஆண்டுகால போர் ஈரானின் ஒரு தலைமுறையை மொத்தமாக அழித்தது. இது ஈரான் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் அன்றாடம் கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டுமல்ல, ஈரான் 30-40 ஆண்டுகளாக மேற்கத்திய நாடுகளால் ஒடுக்கப்பட்டு, பிற நாட்டு தீவிரவாதிகளால் தாக்கப்பட்டு, இஸ்ரேலின் உளவுத்துறையால் நசுக்கப்பட்டு அழியக்கூடிய நிலையில் இருக்கும் ஒரு நாடு. இது உலகம் அறிந்த விஷயம். ஈரானின் ஆதரவு இருக்கக்கூடிய லெபனான் நாட்டின் ஹெஸ்பல்லா தீவிரவாத குழுவுக்கும் இஸ்ரேலுடனான இந்த போரை ஒரு பெரிய நீண்ட போராக மாற்றினால் லெபனான் இதுவரை சந்திக்காத அழிவை சந்திக்கும் என்பது ஈரானுக்கும் லெபனானுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏன் நசரல்லாவுக்கும் நன்றாகவே தெரியும். இஸ்ரேலை தாக்கும் அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையில் ஏவுகணை மற்றும் ராக்கெட் ஹெஸ்பல்லாவிடம் இருந்தாலும் கூட, இதுவரையிலும் கடந்த 10 மாதங்களில் இதே இந்த இஸ்ரேல் காசாவை எப்படி மொத்தமாக அழித்துள்ளார்கள் என்பது லெபனானுக்கும் ஹெஸ்பல்லாவுக்கும் நன்கு தெரியும். ஆனாலும் ஈரானும் ஹெஸ்பல்லா என இரண்டு பேருமே வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு பெரிய அவமானத்தை சந்தித்தார்கள். ஹெஸ்பல்லாவின் மிக மூத்த தீவிரவாத தளபதி மற்றும் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹானியே கொல்லப்பட்டது இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம். அவர்கள் அதை ஒரு இழப்பாக பார்க்கவில்லை, மாறாக பெரிய அசிங்கமாக பார்க்கிறார்கள். எனவேதான் ஆவேசமாக ஒரு தாக்குதலை செய்யலாம் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் ஈரானும் ஹெஸ்பல்லாவும் ஒரு போரை தொடங்கி இஸ்ரேலுக்கு அதிக மனித அழிவை ஏற்படுத்தாமல் இஸ்ரேலின் மிக முக்கியமான கட்டிடங்களை அல்லது மிலிட்டரி இலக்குகளை தாக்குவது என்பது ஊசி முனையில் யானை நுழைய முயற்சித்த கதையாகிவிடும். அது மட்டுமல்ல, ஈரான் மற்றும் ஹெஸ்பல்லா இரண்டு பேருமே இஸ்ரேலிய உளவுத்துறையால் ஊடுருவப்பட்டுள்ளது. எனவே ஹெஸ்பல்லாவோ அல்லது ஈரானோ தற்போது இருக்கக்கூடிய நிலையில் ஒரு விரிவான நீண்ட போரை விரும்பினால் இரண்டு நாடுகளுமே அழிந்துவிடும் என்பது ஈரானுக்கும் லெபனானுக்கும் தெளிவாக தெரியும். இது அமெரிக்காவுக்கும் தெரியும். ஹமாஸாக இருக்கட்டும், ஹெஸ்பல்லாவாக இருக்கட்டும், இரண்டு தீவிரவாதிகளின் எந்த ஒரு தலைவன் எந்த மூலையில் வெளியே வந்தாலும் உடனடியாக இஸ்ரேலால் கொல்லப்படுகிறான். அவர்களின் நகர்வை இஸ்ரேல் எப்படித்தான் டிராக் செய்கிறது என்பதே பல அரபு நாடுகளுக்கும் ஈரானுக்கும் உலகத்தில் எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியமான விஷயமாக மாறிவிட்டது. இன்று காலையில் கூட, விடியற் காலையில் கூட, பல நூற்றுக்கணக்கான கார்ஸ் நிற்கக்கூடிய ஒரு பெரிய பார்க்கிங் தளத்தில் ஒரே ஒரு ஹெஸ்பல்லா தலைவர் இருந்த கார் சரியாக துல்லியமாக நுணுக்கமாக கண்டுபிடிக்கப்பட்டு ட்ரோன் பயன்படுத்தி தாக்கி அந்த இடத்திலேயே கொல்லப்பட்டுள்ளான் அந்த ஹெஸ்பல்லா தளபதி. எனவே ஈரான், லெபனான் என இரண்டு நாடுகளில் மட்டுமல்ல, அக்டோபர் 7 தேதி இஸ்ரேலில் நடந்த தாக்குதலுக்கு பிறகு உலகத்தின் ஒவ்வொரு மூலையிலும் 192-193 நாடுகளிலும் இருக்கக்கூடிய யூதர்கள் இஸ்ரேலின் வெற்றிக்காக மொசாட் ஏஜென்ட் அளவுக்கு அவர்களின் நாட்டின் வெற்றிக்காக வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இன்னும் எண்ணி கொஞ்ச நாட்களில் உலகம் முழுவதுமாக யூதர்களின் ஒற்றுமை உங்களுக்கும் மொத்த உலகத்திற்கும் கண்டிப்பாக தெரிய வரும். எனவேதான் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானும் ஹெஸ்பல்லாவும் ஒரு பெரிய நீண்ட போருக்கு செல்ல முடியவில்லை, விரும்பவில்லை. ஆனால் அதை அவர்கள் ஒப்புக்கொண்டால் இஸ்ரேல் செய்யக்கூடிய இந்த நவீன ராத் ஆஃப் காட் ஆபரேஷன், தீவிரவாத தலைவர்கள் கொல்லும் மிஷனை ஈரானும் ஹெஸ்பல்லாவும் அனுமதித்து விட்டார்கள் என்ற முடிவை மொத்த உலகமும் இஸ்ரேலும் எடுத்து விடுவார்களே என்ற அவமானம் கலந்த கவலை
ஈரானுக்கும் ஹெசபல்லாவுக்கும் பெரிய அளவில் உண்டு. இது இன்னொரு பெரிய அவமானம். எனவேதான் மேற்கத்திய மற்றும் இஸ்ரேலி அதிகாரிகள் ஈரானும் ஹெசபல்லாவும் இன்னும் வரக்கூடிய நாட்களில் இஸ்ரேலுக்கு எதிராக எப்படியாவது ஒரு தாக்குதலை செய்ய முயற்சிப்பார்கள் என்று நம்புகிறார்கள். அதனால்தான் ஒரு வார காலமாக வெறித்தனமான சர்வதேச ராஜதந்திர நடவடிக்கைகள், பேச்சுவார்த்தைகள். அதே நேரத்தில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா அவர்கள் மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்களையும் தயாராக்கிவிட்டார்கள். ஒரு சில நேரங்களில் ஈரான் தாக்கவில்லை என்றாலும் நாங்கள் தாக்குவோம் என்றும், மத்திய கிழக்கு பகுதியில் எந்த நாட்டினை வேண்டுமானாலும் எங்களை தாக்க முடியும் என்றும் தொடர்ந்து இஸ்ரேல் எச்சரிக்கை கொடுக்கிறது. ரொம்பவும் சமீபமாக இஸ்ரேலிடமிருந்து வந்த எச்சரிக்கை, ஹெசபல்லா இஸ்ரேலை தேவையில்லாமல் சீண்டினால் லெபனான் எந்த அளவுக்கு அழிக்கப்படும் என்பது உலகத்தில் யாராலையுமே இமேஜின் பண்ண முடியாது என்று இஸ்ரேல் பாதுகாப்பு மந்திரி கேலண்ட் சொல்லியிருக்கிறார். எனவே இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் ஒரு பெரிய தாக்குதலை, போரை நடத்தினால் ரொம்ப ரீசெண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஈரான் அரசாங்கம், அதன் பொருளாதாரம் என இரண்டுமே அழிந்து அடையாளம் இல்லாமல் போய்விடும் என்று ஈரானை அமெரிக்கா எச்சரித்தது. வரலாற்றில் ஈரான் மீள முடியாத அளவுக்கு அழிவு வரும் என்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் தொடர்ந்து ஈரானை கடந்த இரண்டு வாரங்களாக எச்சரித்தது. அது மட்டுமல்ல, கப்பல்களும் அதிகமான ஏவுகணைகளும் போர் விமானங்களும் ரகசிய படைகளும் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக வந்து இறங்கிவிட்டது. ஹெசபல்லாவின் ஒரு ஏவுகணை கூட இஸ்ரேலின் ஒரு குடிமகனின் உயிரை எடுத்தால் ஹெசபல்லா காலி என்று இஸ்ரேல் வெளிப்படையாக பேசியது. தற்போது ஈரான் யோசிப்பது, ஈரானும் அதன் நட்பு நாடுகளும் விரும்புவது போல ஒரு தாக்குதலை ஈரான் செய்தால் அந்த தாக்குதலை ஒரு சாக்காக, ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இஸ்ரேல் இன்னும் கடுமையாக ஈரானை திருப்பி தாக்குமா என்பதையும், அமெரிக்கா அதன் கூட்டாளியாகிய இஸ்ரேலை ஆதரிப்பதில் எவ்வளவு தூரம் செல்ல விரும்பும் என்பதையும் ஈரானும் ஈரானின் நட்பு நாடுகளும் இன்னும் கால்குலேட் செய்ய முயற்சிக்கிறார்கள். அதை பற்றி திருப்பி திருப்பி யோசிக்கிறார்கள். அதுபோலவே லெபனானில் இப்படி ஒரு போர் எப்போது வேண்டுமானாலும் நாடு முழுவதுமாக பரவலாம் என்ற பயம் பல ஆண்டுகளாக ஹெசபல்லா அல்லாத லெபனான் பொதுமக்களுக்கு பல ஆண்டுகளாக உண்டு. ஆனால் நசரல்லா தொடர்ந்து இஸ்ரேலை தாக்குவோம் என்கிறார். நீங்களே பாருங்க, கடைசியாக 2006 ஹெசபல்லா இஸ்ரேலுடன் ஒரு போரை நடத்திய போது பல லெபனானிய குழுக்களும் ஹெசபல்லாவுக்கு ஆதரவாக வந்த நேரத்தில் மத்திய வளைகுடா பகுதியில் உள்ள அரேபியர்கள் ஹெசபல்லாவை பார்த்து மத்திய வளைகுடா பகுதியில் இஸ்ரேலை எதிர்த்த அமைப்பு ஹெசபல்லா என்று அவர்களை பாராட்டினார், உசுப்பேத்தி விட்டார்கள். ஆனால் நம்மில் அதிகமான பேருக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியவே தெரியாது. 2006 இருந்ததை விட லெபனான் நிலை தற்போது முற்றிலுமாக மாறுபட்டு விட்டது. லெபனான் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்துள்ளது 2006 பிறகு. இது தற்போது இருக்கக்கூடிய நிலை. மக்கள் அவர்களுடைய வங்கிகளில் மொத்த சேமிப்புகளை இழந்து விட்டார்கள். லெபனான் கரன்சி அதன் மதிப்பில் 98% இழந்துள்ளது. வேலையில்லா சிக்கல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு லெபனானில் அதிகமாக உள்ளது. சென்ற போரில் வீடுகளை இழந்த மக்களுக்கு இன்னும் கூட வீடுகள் கிடைக்கவில்லை, இல்லை. எனவே லெபனான் மக்கள் அதை இரண்டாவது முறையாக இன்னொரு முறை அனுபவிக்க விரும்பவில்லை, செய்ய விரும்பவில்லை. எனவே லெபனானுக்கு இஸ்ரேலுடனான போருக்கு இது சரியான நேரம் கிடையாது, நேரம் இல்லை. சேம் இஸ் த கேஸ் வித் ஈரான். ஆனால் இஸ்ரேல் ஈரான் மண்ணில் அவர்களுடைய மிலிட்டரி கமாண்டர்ஸ், ஈரானின் அணுசக்தி விஞ்ஞானிகள் கொல்லப்பட்ட போது கூட இல்லாத கோபம் ஈரானில் ஹானியை கொல்லப்பட்டதுமே வந்துவிட்டது. இது சர்வதேச அளவில் ஈரானுக்குள் ஈரானின் நண்பர்கள் யாருமே போக முடியாது என்ற ஒரு பயம் வந்துவிட்டது. The location is more important than the target itself. இலக்கை விட இடம் மிகவும் முக்கியம். உங்கள் நண்பர்களை உங்கள் எதிரி கொலை செய்வதற்கு உங்கள் இடமே உதவக்கூடாது, காரணமாக இருக்கக்கூடாது. அது சர்வதேச அளவில் ஈரானுக்கு அசிங்கம். அது மட்டுமல்ல, ஏற்கனவே இருக்கும் பொருளாதார சரிவு, சர்வாதிகாரம், நாட்டில் பஞ்சம், தூக்கிலிட்டு மக்களை தண்டிப்பது என ஈரான் பப்ளிக், ஈரான் பொதுமக்கள் ஏற்கனவே எரிச்சலில் இருக்கிறார்கள். அதோடு சேர்த்து இதுவும். எனவே ஈரானின் ரெஜிம் மற்றும் அரசுக்கு பெரிய அழுத்தம் உருவாகியுள்ளது. ஈரானின் ஒரு போர் ஈரானை இன்னும் 50 பின்னோக்கி கொண்டு சென்றுவிடும். ஏப்ரல் மாதத்தில் செய்த தாக்குதலால் ஈரானுக்கு இன்னும் கூட ஒரு பயனும் கிடையாது. எனவே எப்படிப்பட்ட தாக்குதலை ஈரான் செய்யலாம் என்று யோசிப்பதிலேயே ஈரான் பலவீனம் இஸ்ரேலுக்கு 10வது முறையாக தெரிய வந்துவிட்டது. எனவே அந்த கொலையை நடத்துவதற்கு திட்டமிட்டவர்கள் அதற்கு காரணமானவர்களை மட்டும் தண்டிக்கலாம் என்றாலும் அப்படிப்பட்ட கொலைகளை இஸ்ரேலில்
செய்யும் அளவுக்கு மொசாடு மாதிரியான உளவுத்துறையோ அல்லது வேறு வழிகளோ ஈரானிடம் இல்லை என்பதால் பாவம் ஈரான் சோகமாக இருக்கிறது. சரி, ஏப்ரல் மாதம் செய்தது போல இன்னொரு தாக்குதலை தனியாகவே செய்யலாம் என்றால் அது ஈரானுக்குள் இஸ்ரேலின் நேரடியான பதிலடி தாக்குதலை கொண்டு வந்து சேர்த்துவிடும். அந்த அழிவை ஈரானால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஈரானிடம் 7 நாட்களுக்கு அதிகமாக இஸ்ரேலை எதிர்த்து போர் செய்யும் அளவுக்கு பணமும் ரிசோர்ஸும் ஆயுதமும் வீரர்களும் கிடையாது. அதற்கான பொருளாதாரம் இல்லை. எனவேதான் லெபனான், ஏமன், ஈராக் மற்றும் சிரியாவுடன் இணைந்து இஸ்ரேல் மீது ஒரு தாக்குதலை செய்ய ஈரான் விரும்புகிறது. ஆனால் அது ஈரானுக்கு இன்னும் பெரிய ஆபத்தை கொண்டு வந்துவிடும். நீங்களே பாருங்க, வளைகுடா பகுதியில் இருக்கக்கூடிய எந்த நாட்டுக்குமே ஈரானை கண்டு பயம் கிடையாது. ஆனால் வளைகுடா பகுதியில் உள்ள எல்லா நாட்டுக்குமே இஸ்ரேலை கண்டு பயம் உண்டு. வரலாற்றை கொஞ்சம் எடுத்து பாருங்க. அமெரிக்காவும் தற்போது உஷார் நிலையில் உள்ளது. எனவே ஈரான் ஏப்ரல் மாதத்தில் செய்ததே ஒரு பெரிய தாக்குதல் தான் என்று ஈரானே நம்ப ஆரம்பித்து விட்டது. அதைவிட ஒரு பெரிய தாக்குதல் இனிமேல் ஈரானால் இஸ்ரேலை நோக்கி செய்ய முடியாது என்பதுதான் தற்போது ஈரானுக்கு இருக்கக்கூடிய கவலை. எனவே ஈரான் இஸ்ரேல் மீது மிகப்பெரிய ஒரு இராணுவ நடவடிக்கையை, ஒரு இராணுவ தாக்குதலை நடத்த முடியும் என்ற நம்பிக்கை தற்போது ஈரானுக்கே இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டுவிட்டது. அதனால்தான் நான் 2 நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், ஈரான் போரை தொடங்குவதற்கு முன்பே தோற்றுவிட்டது அப்படின்னு. இது காலம் காலமாக தெரிந்த விஷயம். 40-50 வருடங்களாக இருக்கக்கூடிய பகையில் இதுவரை ஒரு முறை கூட ஈரானால் இஸ்ரேலை தாக்க முடியவில்லை. ஈரான் நாட்டுக்குள்ளேயே சென்று ஈரானின் அணு ஆயுத திட்டங்களையும் அணு ஆயுத கட்டிடங்களையும் அணு ஆயுதங்கள் செய்யக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு அணு ஆயுதத்தை திட்டமிட்ட விஞ்ஞானி அப்படின்னு எல்லாரையுமே அழித்து கொலை செய்து விட்டது இஸ்ரேல். ஏன்னா தீவிரவாதியின் கையில் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது என்பதற்காக. இப்ப கூட அமெரிக்காவின் பிளிங்கன் சொல்றாரு, அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளுமே ஈரானில் தயாராக இருக்கிறது. அது அந்த அணு ஆயுத கச்சா பொருட்கள் ஆயுத நிலைக்கு மட்டும்தான் செல்லல், ஆனா அந்த கச்சா பொருட்களை ஆயுதமாக கன்வெர்ட் பண்ணுவதற்கு ஈரானுக்கு 1 அல்லது 2 வாரங்கள் போதுமானது. எனவே இஸ்ரேல் நினைத்தால் எப்போ வேண்டுமானாலும் அந்த கச்சா பொருட்கள் அழிக்கப்படலாம், இஸ்ரேலால் அதை அழிக்க முடியும் அப்படின்னு அமெரிக்காவின் பிளிங்கனே சொல்றார். ஆனா அந்த பெருமையை அவரே எடுத்துக்கிறார். பிளிங்கன் என்ன சொல்றாருன்னா, அப்படி ஒரு ஆயுதத்தை ஈரான் உருவாக்குவதை அமெரிக்காவோ மற்ற நாடுகளோ அனுமதிக்காது அப்படின்னு சொல்றார். எனவே தற்போது ஈரானிடம் அணு ஆயுதம் உள்ளதா என்று கேட்டால் கண்டிப்பாக அது ஆயுத வடிவத்தில் இல்லை. அவர்களிடம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அணு ஆயுத ஆராய்ச்சியை பயன்படுத்தி மற்ற வெடிகுண்டுகளை ரொம்ப வேகமாக தயாரிக்க முடியும் என்பது உண்மை. ஆனால் அதற்கு பொருளாதாரம் வேண்டுமல்லவா? சைனா எவ்வளவு நாள்தான் ஈரானுக்கு பணம் கொடுத்து உதவ முடியும்? சாதாரண காலங்களில் ஒரு நாட்டை நடத்துவதற்கு தேவையான கொஞ்சம் கொஞ்சம் பணங்களை கொடுக்க முடியும். ஆனால் இஸ்ரேல் அமெரிக்கா மாதிரியான மிகப்பெரிய ஜாம்பவான்களுக்கு எதிராக ஒரு நீண்ட போரை செய்வதற்கு ஈரானுக்கு உலகத்தில் எந்த நாடாலும் உதவி செய்ய முடியாது. அதனாலதான் சொல்றேன், இப்படி ஒரு பெரிய தாக்குதலை, இப்படி ஒரு பெரிய இராணுவ நடவடிக்கையை இஸ்ரேலுக்கு எதிராக ஈரானால் செய்ய முடியாது என்பது திட்டவட்டமாக நிரூபிக்கப்பட்டு விட்டது. எனவே இந்த வீடியோவில் நம்ம சொல்ல நினைக்கிற கருத்து, இஸ்ரேல் மாதிரியான ஒரு நாட்டினை எங்களுக்கு தாக்க வேண்டும் என்பது ஒரு ஆசைதான், ஆனால் அது எங்களால் முடியாது என்பது உண்மை அப்படிங்கிறத ஈரான் ஒத்துக்கிட்டாச்சு. மை ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நேற்று நீங்க வீடியோல சொல்லியிருந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் நாங்க ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் 1700க்கும் அதிகமான கமெண்ட்ஸ் வந்திருக்கு. தேங்க்யூ சோ மச் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ். எதிர்பார்க்காத ஒரு ரெஸ்பான்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் ரெஸ்பான்ஸ். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணி அதுல ரொம்ப முக்கியமான கமெண்ட்ஸ் எழுதியிருக்கக்கூடிய வியூவர்ஸ் அல்லது சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு, மெம்பர்ஸுக்கு கண்டிப்பாக பரிசு பொருட்கள் வரும். கொஞ்சம் அவகாசம் கொடுத்து பொறுத்துருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சரியா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணா போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ சோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்ட் கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ. இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். And as I always say, please take care of your parents at your home. உங்க அப்பா அம்மாவை உங்க வீட்டிலேயே வச்சு நல்ல சந்தோஷமா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். Thank you.